வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ்பெஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியநேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாணிக்க வாசகர் இளஞ்செழியனின் மெய்ப்பாதுகாவலர் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபரை பார்வையிட அவரின் மனைவிக்கு தடை. லிந்துளை வோல்ட்ரீம் தோட்ட நிர்வாகத்தின் செயற்பாடுகளை கண்டித்து தொழிலாளர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2017 ஆண்டு அதிகமான டெங்கு நோயாளர்கள் இந்த மாதத்திலேயே பதிவாகியுள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியனின் மெய்ப்பாதுகாவலர் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபரை பார்வையிட அவரின் மனைவிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 5 நாட்களுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார உபுல்தனிய குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபரை பார்வையிட சிறைச்சாலைக்கு சென்றபோது உடைப்பொதிக்குள் டெஸ்டர் ஒன்றை கொண்டு சென்றுள்ளார். அதனை தவறுதலாக கொண்டு வந்துள்ளதாக சந்தேக நபரின் மனைவி குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். யாழ் நல்லூர் வீதியில் கடந்த 22ஆம் தேதி மாலை துப்பாக்கி பிரயோகத்தில் மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியனின் மெய்ப்பாதுகாவலரான போலீஸ் சார்ஜன்ட் ஹேமச்சந்திர உயிரிழந்ததுடன் மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் காயமடைந்தார். இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவ தினத்தன்று பிரதான சந்தேக நபர் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் பிரதான சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லிந்துளை வோல்ட்ரீம் தோட்ட நிர்வாகத்தின் செயற்பாடுகளை கண்டித்து தொழிலாளர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். லிந்துளை வால்ட்ரீம் தோட்ட கவிலிடா பிரிவில் உள்ள அலுவலக வளாகத்தில் இன்று பிற்பகல் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. மினி சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான காணியை தோட்ட நிர்வாகம் வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். 2017 மார்ச் 8ஆம் தேதி இப்பகுதியில் வீசிய மினி சூறாவளியினால் 45க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமாகியுள்ளதுடன் பாரிய மரங்களும் அப்பகுதியில் முறிந்து விழுந்துள்ளன. பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு துறைசார அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தது. எனினும் வீடுகளை நிர்மாணிப்பதற்கான காணியை வழங்க தோட்ட நிர்வாகம் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தங்களுக்கான காணியை உடனடியாக வழங்காவிட்டால் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என வால்ட்ரீம் தோட்ட கவிலினா பிரிவில் உள்ள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். சொல்லி இன்னைக்கு 5 மாசம் முடிஞ்சு ஒரு முடிவு எங்களுக்கு கம்பெனியும் கொடுக்கல, தோட்ட மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்காம இப்படி இருக்குது. 8ஆம் தேதி எங்களுக்கு பெரிய கடந்த மழையோட சுனாமி காற்று மாய்க்க பெரிய ஒரு 15 நிமிஷம் அடிச்ச காத்தினால கவிலினா எஸ்டேட்டை சேர்ந்த பொதுமக்கள் எல்லாம் வீடுகள்லாம் மிச்சம் மோசமடைஞ்சு பாதிக்கப்பட்டுள்ளாங்க. அது வழியாக அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்லிருந்துச்சு எங்களுக்கு வீடு கட்ட இடம் தாரின்னு சொல்லி. நாங்கள் சும்மா இருக்கும் தரிசு நிலத்தில் உள்ளதான் எங்களுக்கு இடமா கேட்டிருந்தோம். அந்த டைம்ல அந்த இடத்தை தாரம் சொல்லிக்கிட்டு இருந்த மேனேஜ்மெண்ட் இப்ப அந்த இடத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யாழ்ப்பாண பருத்தித்துறை மணற்காடு குடத்தனை வரணி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மண்ணாக்கத்திகள் 4ம் மணல் அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட கேப் வண்டியும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கடந்த 9ஆம் தேதி மணல்காடு பகுதியில் இளைஞன் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்ட போது நெல்லியடி பகுதியில் இயங்கிய போலீஸ் காவலரனை உடைத்து தகர்த்தியமை மற்றும் கடந்த 21ஆம் தேதி பருத்தித்துறை கரையோர பாதுகாப்பு பிரிவினர் மீது தாக்குதல் நடத்தி கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை ஆகிய சம்பவங்களுடன் சந்தேக நபர்கள் தொடர்பு பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 20 மற்றும் 37 வயதுகளுக்கு இடைப்பட்ட 5 சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2017ஆம் ஆண்டு அதிகமான டெங்கு நோயாளர்கள் இந்த மாதத்திலேயே பதிவாகியுள்ளனர்.
27,683 டெங்கு நோயாளர்கள் இந்த மாதத்தில் பதிவாகியுள்ளதாக தொற்று நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடுத்த மாதத்தில் 24,965 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை கடந்த இரண்டு நாட்களுக்குள் 2,880 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தொற்று நோய் ஒழிப்பு பிரிவின் அறிக்கையின் பிரகாரம் கடந்த வெள்ளிக்கிழமை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 111,333 ஆகும். இன்று இதன் எண்ணிக்கை 114,215 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 24,314 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் மாத்திரம் 4,223 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை தற்போது வறட்சியான காலநிலை நிலவும் பகுதிகளிலும் டெங்கு நுழம்புகள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் டாக்டர் ஜெயசுந்தர பண்டார குறிப்பிட்டார். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு மக்களின் பங்களிப்பு குறைவாக காணப்படுகின்றமையே டெங்கு நுழம்புகள் அதிக அளவில் பரவுகின்றமைக்கு காரணம் என சுகாதார தரப்பினர் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் பாடசாலை விடுமுறைக்கு முன்னர் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 310 பேர் டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளில் சிவில் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த 250 அதிகமான உறுப்பினர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெங்கு நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும் வைத்தியசாலைகளில் இவர்கள் சேவையில் அமர்த்தப்பட்டுள்ளதாக சிவில் சேவைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மேஜர் வஜிரகுமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு, பிலியந்தலை உள்ளிட்ட பல பகுதிகளில் சிவில் சேவை பாதுகாப்பு பிரிவினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த சேவையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சிவில் சேவைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மேஜர் வஜிரகுமாரதுங்க தெரிவித்துள்ளார். புத்தளம் உடப்பு கொத்தாத்தீவு பகுதியில் பெண்ணொருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். 45 வயதான பெண்ணொருவரை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் புத்தளம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் வலுப்பெற்றதை அடுத்து இந்த கொலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது காயமடைந்த மற்றொருவர் முந்தல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடப்பு போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொஸ்கம புசலபார பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பன்றி வளர்ப்பு பண்ணை ஒன்றிற்குள் அத்துமீறி பிரவேசிக்க முயன்ற மீது அங்கிருந்த காவலாளி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் பண்ணையின் காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த நபர் பன்றி குட்டி ஒன்றை திருட முயற்சித்த போதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தலவாக்கலை பெரிய மல்லிகைப்பூ தோட்டத்தில் வழிப்பிள்ளையார் ஆலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த பிள்ளையார் சிலை திருடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கக்கூடும் என போலீசார் குறிப்பிட்டனர். இரும்பு கம்பியால் பொருத்தப்பட்டிருந்த கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பிள்ளையார் சிலை திருடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தலவாக்கலை பெரிய மல்லிகைப்பூ தோட்ட மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். அதற்கமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தலவாக்கலை பெரிய மல்லிகைப்பூ தோட்டத்தின் வழிப்பிள்ளையார் ஆலயத்தில் தொடர்ந்தும் இவ்வாறு திருட்டு சம்பவங்கள் பதிவாகி வருவதாகவும் மூன்றாவது தடவையாகவும் பிள்ளையார் சிலை திருடப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனா்.